ஜும்மாவுடைய தொழுகைக்கு இந்த பள்ளிகள இடம் இருக்காது. அது மற்ற தொழுகையில் இரண்டு சஃபை தாண்டாது. இந்த வயதிலேயே தொழுகையை பொடுபோக்காக கருதுபவர் ஒருபோதும் தன்னுடைய வாழ்வில் தொழுகையை உறுதியோடு கடைபிடிக்க மாட்டார். மீதி எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்விலும் தொழுகையை பாதுகாப்பவன் நாளை மறுமையில் வெளிச்சத்தோடு வருவான், அல்லாஹ்வின் உதவியோடு வருவான். தொழுகையை பாதுகாக்காதவன் வெற்றியோடு வரமாட்டான். யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ நாளை மறுமையில் இவர்கள் ஒன்று கூட்டப்படுவார்கள். மா ஃபிரௌன வகாரூன வ உபை இப்னு கலப். இவர்கள் எல்லாம் முஸ்லிம்களா? இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட முஃமின்களா? தொழுகையை பாதுகாக்காதவன் ஃபிரௌனோடு காரூனோடு உபை இப்னு கலப் போன்ற கொடிய முனாஃபிக்குகளோடு